நம்ம நிறைய தடவை ஏதாவது ஒரு பொருளை கடையில் போய் வாங்கியிருப்போம், இல்லை ஆன்லைனில் வாங்கியிருப்போம். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொருளை நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டோமே, ரொம்ப அனாவசிய செலவு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நம்மளை நம்மளே குறை சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் ரொம்பவே கம்மியான நேரத்தில் தான் இந்த பொருளை என்னை ஏமாற்றி யாரோ என்கிட்ட விற்றுட்டாங்க, என்னை சைக்காலஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்கிட்ட இந்த பொருளை யாரோ விற்றுட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். ஆனால் உண்மையாக நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும், கிட்டத்தட்ட நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுற ஒவ்வொரு செலவும் 99% உங்களை சைக்காலஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏமாற்றி தான் உங்களை அதை செய்ய வச்சுருக்காங்க. நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுறதில்ல, தேவையில்லாத பொருட்களை வாங்குறதில்ல, உங்களை அப்படி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரி மூலமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, நம்ம ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் எப்படியெல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணலாம், இல்லை நம்மளை ஏமாற்றி அப்படி வியாபாரம் பண்ணுறப்ப அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பொதுவாக இந்த குருவிகளை பிடிக்கிறவங்க, இந்த வாத்துகளை வேட்டையாடுறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றத கவனிச்சிருப்பீங்க. அந்த குருவிகள் மாதிரியே சத்தம் போடுவாங்க, அந்த குருவியும் அவங்கள நோக்கி ஓடி வந்துடும், அதுக்கப்புறம் அந்த வேட்டையும் ஆடிடுவாங்க. இதை மாதிரியே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வாத்துக்கிட்ட ஒரு நரி மாதிரியான ஒரு பொம்மையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த வாத்துக்கு நிறைய குட்டி இருக்குது. ஸோ அந்த குட்டியெல்லாம் இந்த நரி சாப்பிட்ருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப விகரசாக கோபமாக அந்த வாத்து அந்த பொம்மையை போய் தாக்க ஆரம்பிக்குது. தாக்கிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நரிக்குள்ளேருந்து வாத்து குஞ்சுகளோட சத்தத்தை வெளியில் காட்டுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அடிக்கிறத உடனடியாக நிறுத்திட்டு அந்த நரி பொம்மையை கொஞ்ச ஆரம்பிச்சிருக்கு அந்த வாத்து. இதை பார்க்கும்போது ஒரு முட்டாள்தனமாக தெரியும், ஆனால் இதே விஷயத்தை தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி அந்த வாத்துக்கு ஒரு வாத்து குஞ்சோட சத்தமும் ஒரு நரி மாதிரி இருக்கிற ஒரு உருவமும் அதோட எமோஷனை ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்துச்சோ, அதே மாதிரி நம்மளோட எமோஷனை ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ட்ரிகர்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, நம்மள்ட்ட யாரோ ஒரு வேலையை நம்மளை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா, அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருந்தால் போகிறோம். அந்த காரணம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்ம செய்வோம் அப்படின்றத இந்த ஆத்தர் சொல்கிறார். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு. நிறைய பேர் க்யூவில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஒரு நபர் போய் உங்களுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்கணும். முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, எதுவுமே கேட்காம முன்னாடி போய் புகுற பார்க்குறாரு. எல்லாரும் அவரை பின்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது தடவை என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுக்கவா அப்படின்னு மட்டும் கேட்குறாரு. அப்பயும் எல்லாரும் மோஸ்ட்லி நாங்கள் க்யூவில் ரொம்ப நேரமாக நிற்கிறோம், பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மூணாவது தடவை என்ன பண்ணுறாருன்னா, நான் உங்கள் முன்னாடி நின்றுக்கவா, ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டுருக்கேன், பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே 90% பேர் ஓகே முன்னாடி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம ஒரு காரணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்போ அவங்க நமக்கு உதவி பண்ணுறதுக்கும் நம்ம கேட்குற செயலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜ் தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து அந்த நபர் போய் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் முன்னாடி நின்றுக்கவா, ஏன்னா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு முட்டாள்தனமாக தான் இருக்குது. எல்லாருமே அங்கே பிரிண்ட் அவுட் எடுக்க தான் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு முன்னாடி நின்று கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கவா, ஏன்னா கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர், 90% பேர் ஓகே முன்னாடி நின்றுக்கோங்கன்னு வழி விட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு காரணம் தேவை தான், ஆனால் அந்த காரணம் முழுசாக நம்ம கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிகாஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணுறோம். இல்லைன்னா அவங்க காரணம் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அதில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறோம். அந்த வார்த்தை இருந்தாலே இவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க, காரணம் சொன்னால் இவங்க நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிற செயலை செய்கிறோம், அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜஸ்ட் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷனையோ பார்த்து மட்டுமே நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்னா அது நல்ல பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறதும் இப்படிப்பட்ட ஒரு ட்ரிகர் தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த ஆத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாம். அவங்க ஒரு புதுசாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி விற்கிற ஒரு ஆர்னமெண்ட் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. யாருமே வந்து அங்கே பொருள் வாங்கவே இல்லை, ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுறாங்க, கடையவே மூடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மூட தான் போகிறோம், இருக்கிற பொருளை கொஞ்சம் காசுக்காவது விற்றுடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கள்ட்ட
நாளைக்கு நீ நம்ம கடையில் இருக்கிற எல்லா ஜுவல்ஸையும் 50% ஆஃபரில் விற்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க வரவே இல்லை, அதுக்கு அடுத்த நாள் கடைக்கு வராங்க. வந்து பார்த்த உடனே அந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு மேடம், நான் எல்லா பொருளையும் ஆல்மோஸ்ட் விற்றுட்டேன், நிறைய ப்ராஃபிட் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபம், 50% ஆஃபரில் விற்றா உனக்கு அது ப்ராஃபிட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஓ நீங்கள் 50% ஆஃபரில் விற்க சொன்னீங்களா, என் காதில் 50% விலையை ஏற்றி வையு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நானும் விலையை ஏற்றி வச்சுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விலையை ஏற்றின உடனே நிறைய பேர் அது ரொம்ப நல்ல பொருள் போல் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸ்பென்சிவாக ஒரு பொருள் இருந்ததுன்னா அது நல்ல பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உதாரணத்தை இந்த ஆத்தர் சொல்கிறாரு. 1930 ட்ரூபக் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் ஷாப் இருக்குது. அவர் அண்ணன் தம்பி சேர்ந்து அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கடைக்கு வர எல்லாரையும் ஏமாற்றி இவங்க எப்படி பொருள் விற்பாங்கன்னா, அண்ணன் கல்லா போட்டியில் உட்காந்து பாரான், தம்பி தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாரான். உள்ளே ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்கள்ட்ட கல்லா போட்டியில் இருக்கிற அண்ணன் ஏதாவது ஒரு பேச்சு கொடுப்பாரான். பேச்சு கொடுக்கும்போது எனக்கு காது கேட்கலன்ற விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரான், காது கேட்காத மாதிரி நடந்துக்கிட்டே இருப்பாரான். அவங்களும் அதுக்கப்புறம் உள்ளே போய் ஏதாவது ஒரு கோட்டை எடுக்க ஆரம்பிப்பாங்க. கோட்டை எடுத்துகிட்டு கல்லா போட்டியில் இருக்கவங்கள்ட்ட இதோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இவருக்கு அதோட விலை தெரியாத மாதிரி தூரத்தில் இருக்க தம்பிக்கிட்ட இதோட விலை என்ன அப்படின்னு சத்தமாக கேட்பாராம். அவரும் $45 அப்படின்னு கத்துவாராம். இவர் திரும்பவும் காதில் கேட்காத மாதிரி என்ன சொன்ன அப்படின்னு திரும்ப கேட்பாரு. அவரும் திரும்ப சத்தமாக $45 அப்படின்னு சொல்லுவார். இதை காதில் வாங்கின உடனே இதோட விலை $25 அப்படின்னு கஸ்டமர்கிட்ட அவர் சொல்லுவாராம். கஸ்டமர் உடனே $45 பொருள் நமக்கு $25 கிடைக்குதுன்னு அறக்க பறக்க அந்த கோட்டை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்களாம். ஸோ உண்மையாக பார்த்தா அந்த கோட்டோட விலை $22-$23 தான் இருக்கும். இந்த அண்ணனுக்கும் காது கேட்காமலாம் இருக்காதான். ஸோ இந்த மாதிரி தான் நமக்குள்ளே நிறைய ட்ரிகர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டாலே போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருவோம். இந்த மூணு உதாரணத்துலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டோம், நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம தான் ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக பிகாஸ்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு அவங்கள ஈஸியாக ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. அடுத்ததில் நம்ம நல்ல ஒரு ஜுவல்லை வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக விலையை அதிகரிக்கமாக வச்சு அவங்கள்ட்ட அது நல்ல ஜுவல் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. மூணாவது இடத்துல அந்த பொருள் $20 தான், $25 சீப்புன்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜூஜுட்சு அப்படின்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது. அதில் சண்டை போடுறப்ப எவ்வளவு பெரிய ஒரு எதிரியாக இருந்தாலும் ஈஸியாக தோக்கடிக்க முடியுமா? ஏன்னா அடிக்கிறவங்க எப்போவுமே அந்த கலை மூலியமாக அடிக்கிறவங்க எப்போவுமே அவங்களோட எனர்ஜியவோ அவங்களோட சக்தியவோ பயன்படுத்தவே மாட்டாங்களாம். எதிரியோட சக்தியவே அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி அடிக்கிற ஒரு கலை அது. அதனால் பெரிய எதிரியை கூட ரொம்ப ஈஸியாக தாக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த இன்ஃப்ளூயன்சிங் டெக்னிக்கும் அந்த மாதிரி தான். நம்ம பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்ல, அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ட்ரிகர்ஸை பிடிக்கிறது மூலியமாக அவங்களையே அவங்களே ஏமாற்றிக்க வச்சுக்க முடியும். அவங்க ஜெயிச்சுட்டு தான் நினச்சிப்பாங்க, ஆனால் உண்மையாக ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் நமக்குள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு புக்கில் சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப முக்கியமாக காமனாக நம்ம எப்படிலாம் ஏமாறுறோம் அப்படின்றத அடுத்து சீக்கிரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் ரூல், ரூல் ஆஃப் ரெசிப்ரொகேஷன். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு யாராவது ஒரு ஃபேவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம திரும்பி ஒரு ஃபேவர் பண்ணணும். அந்த ஃபேவரை பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த ரூல் சொல்லுது. பொதுவாக நம்ம இதே விஷயத்தை தான் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ஆத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் தேங்க்ஃபுல்னஸும் மச் ஆப்ளிக்ட் அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்லையும் அப்படி தான் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நம்ம நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருந்தாலும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன், நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற நன்றின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த தேங்க்ஃபுல்னஸ்க்கும் இந்த கடமைப்பட்டிருக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இது நம்மளோட ஆள் மனதில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்கிறார். ஏன்னா இந்த நன்றி உணர்வால் மட்டும்தான் நம்மளோட ஆன்செஸ்டர் மனித சமுதாயமே சர்வைவ் ஆனது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நம்மளோட ஆன்செஸ்டர்லாம் சர்வைவ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க எல்லாரும் உணர்வை பகிர்ந்துக்கிட்டதுனால மட்டும்தான். ஸோ ஒரு உணவை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நன்றி உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதை சாப்பிட்டுட்டு நான் அடித்தா எப்படி இருக்கும்? நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் சாப்பாடை ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ சாப்பாடை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் யாருக்கு சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிட்டேனோ
அவங்க நமக்கு நன்றி உணர்வை காட்டணும், அவங்க திரும்பி நமக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கணும். அப்போ தான் இந்த சமுதாயத்துக்குள்ளே எல்லாரும் உணவை ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால தான் நம்மளோட ஆன்செஸ்டர்லாம் சர்வேவே ஆனாங்க. ஸோ அவ்வளவு முக்கியமான இந்த நன்றி உணர்வுன்றது நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதை டச் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அவங்களோட வலைக்குள்ளே விழுந்துருவோம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு இந்த ஆத்தர். நிறைய பேரை கூப்பிடுறாரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம் எல்லாரும் வாங்கன்ட்டு. வந்த உடனே எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே இவர் செட் பண்ண ஒரு ஆளும் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு ஒரு கோக் வாங்குறதுக்கு போகிறாரு. திரும்பி வரப்போ பக்கத்தில் இருந்த நபருக்கும் சேர்த்து ஒரு கோக் வாங்கிட்டு வந்து தராரு. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அவர் கோக் வாங்கிட்டு வந்து தந்திருக்காரு. சில சமயம் அவருக்கு மட்டும் கோக் வாங்கிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எதுவும் வாங்காமல் வந்து அவர் மட்டும் கோக் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருந்த நபர்கிட்ட அந்த நபர் சொல்கிறாரு, நான் ஒரு டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்கேன், லாட்ரி டிக்கெட்ஸ் விற்கிறேன், 25 சென்ட் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், என்கிட்ட நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யாரெல்லாம் அவர்கிட்டேருந்து கோக் வாங்கி குடித்தாங்களோ அவங்க எல்லாரும் அந்த கோக்கோட விலையை விட அதிகமான விலைக்கு அந்த டிக்கெட்ஸை வாங்கிக்கிறாங்க. யாரெல்லாம் கோக் வாங்கி குடிக்கவே இல்லையோ அவங்கெல்லாம் எனக்கு இது வேணாம் சாரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலிமா நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நமக்கு யாராவது ஒரு ஃபேவர் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த ஃபேவரை நம்ம பண்ணணுன்றது தான் முதல்லே சொன்னது. ரெண்டாவது என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியம், யாருக்கெல்லாம் அந்த நபர் கோக் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரோ அவங்க எல்லாரும் வேணானே சொல்லலை அந்த கோக்கை வாங்கிக்கிட்டாங்க. ரொம்பவே ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் எனக்கு சுகர் இருக்குது சாரி அப்படின்னு சொன்னாங்களே தவிர அந்த கோக்கை வேணான்னு சொல்லவே இல்லை. ஸோ நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஃபீலிங் என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுறப்ப, நம்ம மேலே அக்கறை காட்டுறப்ப எனக்கு இது வேணான்னு சொல்கிறது ஒரு ரூடான விஷயமா நினைக்கிறோம், அது தப்பான விஷயமாகவும் நினைக்கிறோம். ஸோ ஒருத்தவங்க ஃபேவர் பண்ணால் அதை வேணான்னு நம்மளால் சொல்ல முடியாது, வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதை வாங்கிக்கிட்டா திரும்பி அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும், நன்றி கடனோடு இருந்து தான் ஆகணுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் இதை ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. ஒருத்தவங்க ஏதோ ஒரு பொருள் நம்ம கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க, அந்த ஃபேவரை நம்ம வாங்கிக்கிட்டோம். அந்த ஃபேவரை வாங்கிக்கிட்டு திரும்ப அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் நம்ம இருந்தோன்னா நம்ம ரொம்ப ஒரு பேட் பர்சனாக இந்த சொசைட்டியும் பார்க்குது. ஸோ நமக்குள்ளேயும் ப்ரெஷர் இருக்குது, வெளியிலேருந்தும் ப்ரெஷர் வருது. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் இந்த நன்றி உணர்வை டச் பண்ணுறதுனால ஈஸியாக உங்களை ஏமாற்றி பொருள் விற்க முடியும். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, முதல்ல சாம்பிள் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய பொருளை உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயத்த இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு நாள் இந்த ஆத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு சின்ன பையன் திடீர்னு குறுக்க வந்து, சார் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கவுட்டில் இருக்கேன், எங்கள் ஸ்கவுட்டில் நீங்கள் சேர்ந்துக்க முடியுமா, வாரத்துக்கு ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வந்து வேலை செய்யணும், இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கா. இவரும் அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைமே இல்லைப்பா சாரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுட்டு, அப்போ என்கிட்ட சாக்லேட் மட்டுமாவது வாங்கிக்கிறீங்களா $1 அப்படின்னு கேட்குறான். இவரும் ஆல்ரெடியே இவனை ரொம்ப வருத்தப்படுத்திட்டோம், சரி இந்த சாக்லேட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி $1 கொடுத்து சாக்லேட் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு, கிட்டத்தட்ட இதுவும் இந்த ரூல் ஆஃப் ரெசிப்ரோகேஷன் தான். பொதுவாக ஒரு ஃபேவர் பண்ணால் நம்ம திரும்பி ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரூல் சொல்லுது. ஆனால் தெளிவாக யோசிச்சு பார்த்தா இங்கேயும் அதே விஷயம் தான் நடந்திருக்கு. முதல்ல அந்த பையன் பெரிய ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஒரு பெரிய ரெக்வஸ்ட் கொடுத்தான், இவர் நோ சொல்லிட்டாரு. இப்போ அந்த பையன் ஒரு ஃபேவர் பண்ணுறான், அது என்ன ஃபேவர்னா அவன் கேட்ட பெரிய ரெக்வஸ்ட்டை குறைச்சி சின்ன ரெக்வஸ்ட்டாக மாற்றிக்கிறான். ஸோ அவன் பண்ண அந்த ஃபேவருக்கு இவரும் ஒரு ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது என்னென்னா, முதல்ல நோ சொன்னேன், இப்போ சின்னதுக்காவது எஸ் சொல்லுவோமே அப்படின்ற ஃபேவர். ஸோ அடுத்தவங்களோட ரெக்வஸ்ட்டை குறைச்சிக்கிறது மூலியமாக கூட உங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்கிற மாதிரியான ஒரு இன்ட்யூஷனை கொடுக்க முடியும். அதை கொடுத்தா நீங்கள் அடுத்து கொடுக்குற சின்ன ரெக்வஸ்ட்டுக்கு ஓகே சொல்வீங்க. இதுதான் சேல்ஸ் ஜாப்ல ரிஜெக்ட் தென் ரீட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பெருசாக ஏதாவது கேளு, அவன் நோ சொல்லிட்டோம், நோ சொன்னதுக்கப்புறம் சின்னதாக ஒன்று கேளு, கண்டிப்பாக அதுக்கு நோ சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஸோ இதுதான் ரூல் ஆஃப் ரெசிப்ரோகேஷன். இதை பயன்படுத்தி உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். ஸோ இதை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பயன்படுத்தினா எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறது? முதல்ல தெளிவாக இந்த ரூலை புரிஞ்சுக்கோங்க, இந்த ரூலை அடுத்தவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க ஒரு ஃபேவர் பண்ணால் நம்ம திரும்ப ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவங்க ஒரு ஃபேவர் பண்ணால் நீங்கள் ஃபேவர் பண்ணணும்னு தான் சொல்லுது, அடுத்தவங்க உங்களை ஏமாத்தினா நீங்கள் ஃபேவர் பண்ணணும்னு சொல்லலை. ஒரு சேல்ஸ்மேன் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணி அடுத்த ஒரு விஷயத்தை விற்க பார்க்குறாருன்னா அது உங்களுக்கு பண்ணுற ஃபேவர் கிடையாது, உங்களை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பி ஃபேவர் பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது, நகர்ந்து போயிடணும். மூணாவது என்னென்னா, இப்படிப்பட்ட நபர்கள் உங்கள்கிட்ட வந்து சின்னதாக ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னா
அந்த ஃபேவரை ஃப்ரீயாக வாங்கிட்டு அடுத்தவங்க கேட்குற விஷயத்துக்கு நோ சொல்லிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்கிறார். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் சீப்பான விஷயமா இருக்கும், ஆனால் இந்த ஆத்தர் கட்டாயம் இதை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவால தான் இந்த சொசைட்டி ரொம்ப வீணாக போகுதுன்னு சொல்கிறாரு. தேவையில்லாத ப்ரெஷர் நம்ம மேலே வருது, தேவையில்லாத பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், லைஃப் ஸ்டைலை ரொம்ப மாற்றிக்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறோம். ஸோ இந்த உலகம் ஒழுங்காக இருக்கணும்னா இப்படிப்பட்ட சேல்ஸ் நடக்கக்கூடாது, நல்ல நியாயமான சேல்ஸ் தான் நடக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்படிப்பட்ட சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இப்படிப்பட்ட சேல்ஸை பண்ணுறப்ப கொஞ்சம் கூட யோசிக்காமல், அவங்கள்ட்ட ரூடாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சி பார்க்காம அவங்கள நீங்கள் ஹர்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ரூல், ரூல் ஆஃப் கன்சிஸ்டன்சி ஆர் ரூல் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா வாக்கு தவறாமல் நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டோம்னா அது மாதிரியே மற்ற விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வரணும். மாறி மாறி நம்ம சில விஷயங்கள் செய்யக்கூடாது, நம்மளோட கருத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புறது. இந்த சொசைட்டியும் அப்படி தான் நம்மளை நடத்தும். நம்ம முதல்ல ஒரு கருத்து சொல்கிறோம், அப்புறம் அது சரியில்லைன்னு இன்னொரு கருத்து சொல்கிறோம், அப்புறம் அதுவும் தப்பு நான் தப்பாக சொல்லிட்டேன்னு இன்னொரு கருத்து மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளை பார்த்து ஒன்று இந்த உலகம் பச்சோந்தின்னு சொல்லும், இல்லை இவனுக்கு எதுவும் தெரியாது சொன்னதை நாளைக்கு மாற்றிக்கிட்டே போவான் அப்படின்னு சொல்லும், நம்மளை ஒரு சரியான நபராக இந்த உலகம் பார்க்காது. இதுக்கு காரணம் இந்த ரூல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி தான். ஸோ நம்ம ஒன்று சொன்னோன்னா அது மாதிரியே இருந்துக்கணும், தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை ஒத்து நம்ம மற்ற விஷயத்தை செய்யணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்குது, நம்மளும் அப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறோம். இதை ஈஸியாக பயன்படுத்தி உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், இதை ஈஸியாக பயன்படுத்தி உங்களை என்ன வேணால் செய்ய வைக்க முடியும். இதுக்கு நிறைய உதாரணத்தை இந்த ஆத்தர் சொல்கிறாரு, சில இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணத்தை சொல்கிறேன். இந்த ஆத்தர் ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஜான்வரி மந்த் அது. அப்போ அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இந்த மாதம் கையில் காசே தங்கலை, எல்லாத்தையுமே ரொம்ப செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆத்தரம் கேட்குறாரு, என்ன பண்ண அவ்வளவு செலவு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என் பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தேன், அதை இப்போ தான் வாங்கி கொடுத்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆத்தர் கேட்குறாரு, இப்போ தானே கிறிஸ்மஸ் போனது டிசம்பர் மாதம், அப்போயே இந்த பொம்மைலாம் வாங்கி கொடுத்துருப்பியே, திரும்ப என்ன ஜனவரி மாதம் பொம்மை வாங்கித்தரேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இல்லை நான் அவனுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொம்மை வாங்கித்தரலான்னு இருந்தேன், அந்த பொம்மை அப்போ கிடைக்கல, ஸோ திடீர்னு பார்த்தா இப்போ ஸ்டாக் வந்துச்சு, சரின்னு இப்போ வாங்கி கொடுத்துட்டேன், என்னால் ரெண்டாவது தடவை வாங்கி கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆத்தர் யோசிச்சு பார்க்குறாரு, இவரோட லைஃப்லையும் அதே தான் நடந்திருக்கு, கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொம்மை வாங்கித்தரேன்னு சொன்னார் பையனுக்கு, வாங்கித்தர முடியல, அடுத்து ஜான்வரி அதே பொம்மையை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறாரு, என்ன பொம்மை நீ வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. அவர் பொம்மையோட பேர் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே பொம்மையை தான் ஜான்வரி வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? இந்த பொம்மை கம்பெனி என்ன பண்ணியிருக்குன்னா, டிசம்பர் மாதம் அதாவது கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த பொம்மையோட ஆடை எல்லா டிவிலையும் போட்டிருக்கு. எல்லா டிவிலையும் வந்தால் என்ன பண்ணுவாங்க பசங்க, இந்த பொம்மை எனக்கு வேணும்னு அப்பாட்ட அடம் பிடிச்சிருக்காங்க, கிறிஸ்மஸ்க்கு உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. ஏன்னா அடுத்து கிறிஸ்மஸ் வருது, ஏதாவது கிஃப்ட் வாங்கி தந்தாகணும், இதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணி இதை உனக்கு நான் கிறிஸ்மஸ்க்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட ஷோரூமில் கிறிஸ்மஸ்க்கு அந்த பொம்மை இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. எங்கேயுமே ஸ்டாக் கிடையாது, எங்கேயுமே அந்த ஷோரூமில் வைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, கடைக்குள்ளே வந்தாச்சு, பையனை கூட்டிகிட்டு உள்ளே வந்துட்டாங்க, ஸ்டாக்கும் இல்லை, என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு, ஏ அது ஸ்டாக் வரட்டும் வாங்கித்தரேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே ஜான்வரி மந்த் அந்த பொம்மையை திரும்ப எல்லா கடையிலையும் ஸ்டாக் ஃபில் பண்ணுறாங்க, ஷோரூமில் டிஸ்பிளேல வைக்கிறாங்க. ஸோ அந்த கடையை கிராஸ் பண்ணி போகிற ஒவ்வொரு பையனும், இது எனக்கு வாங்கித்தரேன்னு சொன்னீங்களா, ஸ்டாக் வந்துருச்சு இப்போயே வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ அப்பாவும் ஒன்றும் சொல்ல முடியல, நோ சொல்ல முடியல, உடனடியாக அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஏன்னா வாங்கித்தரேன்னு சொல்லிட்டோமே, சொன்னதை நம்ம மீறினா நம்ம பையன் நம்மளை எப்படி பார்ப்பான், நம்மளை தப்பான ஒரு ஆளை பார்ப்பான், சொன்னதை செய்ய மாட்டார் இவரே அப்படின்னு நினப்பானே, சொல்லிட்டோம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ரூல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியை உங்களுக்கு அகைன்ஸ்டாக ரொம்ப ஈஸியாக பயன்படுத்த முடியும். இன்னொரு உதாரணமும் இருக்குது. ஒரு தடவை அமெரிக்காவுக்கும் கொரியாவுக்கும் வார் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோட சில சோல்ஜர்ஸை கொரியா பிடிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்கள எதுவுமே பண்ணலை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நான் விட்டுடலான்னு இருக்கோம், ஆனால் விடுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா பற்றி உங்களுக்கு பிடிக்காத, உங்களோட ஆர்மியை பற்றி உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ரகசியத்தெல்லாம் நாங்கள் கேட்கல, உங்களுக்கு பிடிக்காதுன்னு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா உங்கள் நாடு அவ்வளோ பர்ஃபெக்ட்டும் கிடையாது, ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும்ல, அதை எழுதி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி நம்ம கிளம்பி அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ரெண்டு மூணு விஷயத்த எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்தோன்னே இந்த கொரியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எழுதி கொடுத்த அந்த ப்ரூஃபை எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க, வெளியில் வெளிப்படையாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க, நியூஸ்லலாம் போடுறாங்க. இப்படி போட்ட உடனே அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம சொன்னதை இப்படி வெளியே காட்டிட்டாங்களே, நம்ம தப்பிச்சா போகிறோன்னு சொன்னோம், இப்போ எல்லாரும் இதை பார்த்துட்டாங்களே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது,
நம்ம சொன்னது உண்மைதான்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஆமாம், நான் மட்டும் என்ன பொய்யா சொன்னேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே, அமெரிக்கா என்ன ஒழுங்கா, இப்படி தானே நடந்துக்கிறீங்கன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதிகமான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் மோசமான விஷயங்களை அமெரிக்கா பற்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவே மாறிடுறாங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? முதல்ல சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியாச்சு, அதை சொன்னதை இந்த உலகமே பார்த்துருச்சு, அடுத்தவங்கலாம் பார்த்துட்டான். அப்புறம் நம்ம மாற்றிக்கக்கூடாது. அதே மாதிரியான இன்னும் சில விஷயத்த சொல்லி நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஈஸியாக மாற்றவும் செஞ்சிட்டாங்க. ஸோ நம்மள்கிட்ட நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்போம், அங்கே திடீர்னு வந்து சர்வேன்னு சில கொஸ்டின்ஸ் அனுப்பிட்டுவாங்க, அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதெல்லாம் கிட்டத்தட்ட இதே டாக்டிக்ஸ் தான். முதல்ல சர்வேன்ற பேரில் சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது, அதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை பயன்படுத்தியே சில பொருட்களை உங்கள்கிட்ட விற்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா, முதல்ல நம்ம வார்த்தையை விட்டுட்டோம், இப்போ வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நமக்கும் தோணும். ஸோ இங்கே ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு தான் நம்ம நினப்போம். ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம சொன்ன வார்த்தையை மட்டும் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்ல, அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன வார்த்தை சொன்னானோ அதையும் காப்பாற்றணும்னு நினைப்போம். யாராவது ஒருத்தவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் நம்மளை பார்க்குறப்ப ஏதாவது ஒரு புக் எடுத்து கையில் வச்சுக்கணும், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் இதுதான். ஸோ அடுத்தவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அடுத்தவனோட பெர்ஸ்பெக்ஷனுக்கும் நம்ம மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறதும் இதே ரூல் ஆஃப் கமிட்மெண்ட் தான். ஸோ இதை பயன்படுத்தி ஈஸியாக உங்களை ஏமாற்றலாம், ஈஸியாக உங்கள்கிட்ட நிறைய பொருட்களை விற்கவும் செய்யலாம். ஸோ இப்படி இந்த ரூலை பயன்படுத்துகிறப்ப நம்ம என்ன செய்யலாம்? முதல் விஷயம், உங்கள் வயிறு சொல்கிற விஷயத்தை கேளுங்க. பொதுவாக இந்த மாதிரியாக நம்ம ஏமாற்றப்படுறப்ப நம்மளோட கட் ஃபீலிங்கே நமக்கு சொல்லிடும் நீ ஏமாறுற அப்படின்னு. முதல்ல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், இப்போ அடுத்து நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக பயன்படுத்தி நம்மளை ஏமாற்ற பார்ப்பாங்க. இவங்க நம்ம சொன்ன வார்த்தைக்காக தான் இதை நம்ம செய்கிறோம், நமக்கு ஆக்சுவலாக இது தேவையில்லைன்னு நம்மளோட வயிறே நம்மள்கிட்ட சொல்லும். அப்போ அந்த வயிறு சொல்கிறத கேளுங்க. இல்லை, ரெண்டாவது ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, சில சமயம் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறப்ப ஏண்டா வார்த்தையை விட்டோம், முதல்ல அதை சொல்லியிருக்கவே வேணாமோ அப்படின்னு தோணும். அப்படி தோணினாலும் அந்த உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நபர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த ரூல், ரூல் ஆஃப் சோஷியல் ப்ரூஃப். அடுத்தவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஒரே விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த விஷயம் சரியான விஷயமாக தான் இருக்கும், அது சேஃபான விஷயமாக தான் இருக்கும், அது அக்யூரேட்டான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறது தான் ரூல் ஆஃப் சோஷியல் ப்ரூஃப். இதை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். இந்த ஆத்தர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. பொதுவாக டிஸ்கோக்கு வெளியில் நிறைய க்யூவை காசு கொடுத்து நிப்பாட்டி வைப்பாங்களாம். உள்ளே கூட்டமே இருக்காது, ஆனாலும் வெளியே நிறைய பேருக்கு பே பண்ணி நீ க்யூவில் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம், புதுசாக ஒரு டிஸ்கோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன நினைப்போம், அதை நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப என்ன இந்த டிஸ்கோவில் இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ அடுத்து எப்பயாவது நம்ம டிஸ்கோ போகணும் அப்படின்னு நினச்சோன்னா, அந்த டிஸ்கோவில் அவ்வளவு கூட்டம் இருந்ததில்ல, அது ரொம்ப நல்ல டிஸ்கோ, அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நிறைய ஆட்ஸ்லேயும் பார்த்துருப்போம். ஸோ இதை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இதை இத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இத்தனை வாடிக்கையாளர்களின் மனதை கவர்ந்த பொருள் அப்படி இப்படின்னு நிறைய பேரை காட்டுவாங்க. நிறைய பேருக்கு இந்த பொருளை பிடிக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தோணுதோ அப்போ அது நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நமக்குள்ளேயே தோணும். இதை ஈஸியாக பயன்படுத்தி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். பொதுவாக அடுத்தவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம எப்போ செய்வோன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம செய்வோன்னா, முதல்ல நமக்கு எது சரியான செயல்னு தெரியலையோ அப்போ தான் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். இல்லைன்னா புதுசாக ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டோம், அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அன்கிளியராக இருக்குது, ரொம்ப குழப்பம் நிறைஞ்ச ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது, அப்பையும் அடுத்தவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதையே செஞ்சிடலான்னு நமக்கு தோணும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் போனால் இட்லி தோசை மசாலா தோசைன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். என்னன்னே தெரியல, புதுசாக ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறோம், ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறோம்னா என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சாப்பிட்றாங்கன்னு லைட்டாக பார்த்துட்டு அந்த பொருளை ஆர்டர் பண்ணுறது சேஃப்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ரூலை நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக சிலர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதை பிரேக் பண்ணுறதுக்கும் இதே விஷயத்தை தான் பயன்படுத்தணும். எப்படி இட்லி தோசை நமக்கு தெரியுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு போனாலே அடுத்தவங்களை வச்சு நம்மளை ஏமாற்ற முடியாது, சோசியல் ப்ரூஃபை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ தெளிவான ரிசர்ச் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் இந்த சோசியல் ப்ரூஃப்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இது ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட கரியரை சூஸ் பண்ணுறது, ஒரு எஜுகேஷனை சூஸ் பண்ணுறது, உங்கள் லைஃப்பில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிங்கன்னா சோசியல் ப்ரூஃபை பார்க்க மாட்டீங்க, நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இந்த சோசியல் ப்ரூஃப் பற்றி படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, சொசைட்டிக்கு தேவையான சில விஷயத்த, அதிர்ச்சியான சில விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த ஆத்தர். அதை ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சொல்லலான்னு நினச்சேன், பட் இந்த ஃப்ளோவில் அது செட் ஆகாது, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டார்க்கான மோடுக்கு போகுமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ கட் பண்ணிட்டேன்.
ஸோ நான் அதை பற்றி தனியாக டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோஷியல் ப்ரூஃப் பற்றி. அடுத்த ரூல், ரூல் ஆஃப் லைக்கிங். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு நபர் நம்மள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாது, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எஸ் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம், ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் திடீர்னு வந்து ஏய் வெளியே போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூட வாங்க அப்படின்னு கேட்டால் நோ சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கி தயங்கி கடைசியில் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதுதான் ரூல் ஆஃப் லைக்கிங். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணாலோ, நம்மளோட ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பண்ணாலோ தப்பே கிடையாது. ஆனால் யாரோ ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் திடீர்னு வந்து இதெல்லாம் பயன்படுத்தி உங்கள்கிட்ட ஒரு பொருளை விற்றுட்டு போனால் அது மிகப்பெரிய தப்பு. ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச நபரை எப்படி மாறுறாங்க? ரொம்ப நாள் பழகினா தான் பிடிக்கணும், ஆனால் ரொம்ப ஈஸியாக எப்படி பிடிச்ச மாதிரி மாறுறாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஒரு அழகான சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவை உங்கள்கிட்ட காட்டினா அவங்கள உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப மாடல் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணையோ பையனையோ காட்டினா அவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும், அவங்கள நமக்கு பிடிச்ச நபர் மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது, நம்மளை மாதிரியே இருக்கிற ஒரு நபரை காட்டினா கூட அவங்கள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருந்தாலோ, நம்மளை மாதிரியே ஒரு பைக் வச்சுருந்தாலோ, நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்லேயே அவங்க இருந்தாங்கன்னா நம்மளை இவங்க புரிஞ்சிக்கக்கூடியவங்கன்னு நினைப்போம், அவங்கள நமக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அடுத்தது, யாரோ ஒருத்தவங்க உங்களை கொஞ்சமாக புகழ்ந்தா போகிறோம், அவங்கள நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்க புகழ்கிறது பொய்யின்னு தெரிஞ்சால் கூட அவங்கள நமக்கு பிடிக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்குது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களையும் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபராக ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவால மாற முடியும். அப்படி மாறிட்டாங்கன்னா அவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டுக்கு நோ சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவீங்க, நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். சேல்ஸ் கோர்ஸில் ஒரு விஷயம் சொல்லித்தருவாங்க, லஞ்சியான் டெக்னிக் அப்படின்னு. இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருளை விற்க போகிற, பெரிய பொருளை விற்க போகிற அப்படின்னா முதல்ல எப்படியாவது அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு, அவங்க கூட உட்காந்து நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லித்தருவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் முதல்ல சொன்ன ரெசிப்ரோகேஷன் ரூல் ஒர்க் ஆகும். அதை தாண்டி நம்ம யார் கூட உட்காந்து சாப்பிட்றோமோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்ச நபராக நம்ம நினைக்கவும் ஆரம்பிப்போம். ஸோ இந்த லைக்கிங் டெக்னிக்கும் அங்கே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பொருளை விற்க பார்த்தாலோ, உங்களை ஏமாற்ற பார்த்தாலோ நீங்கள் என்ன செய்யலாம், முதல்ல ஒருத்தவங்களை எனக்கு அளவுக்கு அதிகமாக பிடிக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஒருத்தவங்களாம் இவ்வளவு தான் நமக்கு பிடிக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னா, ஏதோ நம்மளோட லவ்வர் மாதிரி ஒரு மூணாவது நபரை நமக்கு பிடிக்குது அப்படின்னா அங்கே ஏதோ தப்பாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ரொம்பவே சீக்கிரமாக ஒருத்தவரை நமக்கு பிடிக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்கள். பொதுவாக ஒருத்தரை பிடிக்கணும்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகினா கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நம்ம புரிஞ்சுப்போம், பிடிக்கும். திடீர்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காஃபி வாங்கி கொடுத்தாரு, பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பொருளை பற்றி பேசுகிறாரு, திடீர்னு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குதே, நான் ஏதோ லைஃப் பார்ட்னர் மாதிரி தோணுதே அப்படின்னாலும் நீங்கள் அங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்படி அன்ரியலிஸ்டிக்காக ஒருத்தரை பிடிச்சதுனாலே அங்கே ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்த ரூல், ரூல் ஆஃப் அத்தாரிட்டி. ஒருத்தவங்க அத்தாரிட்டியில் இருக்காங்க, ஒரு மேல் பதவியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம ஒபே பண்ணணும், அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்கணும், அவங்கள்ட்ட நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறது தான் அடுத்த ரூல். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு இதை தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தையாக இருக்கிறப்ப அப்பா அம்மா சொல்கிறத நம்ம கேட்கணும், டீச்சர் சொல்கிறத கேட்கணும். சில சமயம் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அப்போ அப்பா அம்மா சொல்கிறத டீச்சர் சொல்கிறத கேட்டால் நமக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போயே நம்ம நம்பியிருப்போம் அப்பா அம்மா சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு. இல்லைன்னா அப்பா அம்மாவும் டீச்சரும் தான் நம்மளோட ரிவார்ட்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டால் தான் சாக்லேட் கிடைக்கும், அப்பா அம்மா சொல்கிறதுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது பண்ணோன்னா அடி உதவிடும். ஸோ அப்பா அம்மா சொல்கிறத கேட்குறது தான் நல்லது அப்படின்னு நம்ம டியூன் ஆனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர போலீஸ் சொல்கிறத கேட்கணும், கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கணும், லாயர் சொல்கிறத கேட்கணும், டாக்டர் சொல்கிறத கேட்கணும், ஒரு வீடு கட்டுறோம்னா இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கணும், நம்மளாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அத்தாரிட்டியை ஒபே பண்ணியே நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ நல்ல விஷயத்துக்கு அத்தாரிட்டியை ஒபே பண்ணுறது எப்போவுமே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள்கிட்ட நான் ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு ஃபேக்காக ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை நம்ப வச்சு உங்கள்கிட்ட ஈஸியாக பொருளை விற்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குற டிவி ஆடில் டாக்டர் வேஷம் போட்டுட்டு வந்து பேசுகிறது எல்லாமே இந்த கதை தான். இல்லைனா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் பைஜூஸ் ஆப்பில் வேலை பார்க்குறானுங்க. அவன் படித்தது என்னென்னு பார்த்தா ஆர்ட்ஸ் ஏதாவது படிச்சிருப்பான், ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருப்பான். ஆனால் அவன் சேல் பண்ணுற பேக்கேஜ் என்னென்னா ஐஐடி கோச்சிங் கிளாஸ்க்கான பேக்கேஜ். ஸோ அவன் என்ன சொல்வான்னா, ஃபோனில் நான் ஐஐடியில் படித்தேன், நான் ஐஐடி எக்ஸாம்லாம் கிராக் பண்ணி ஐஐடியோட டாப்பர் நான் தான் அப்படின்னு ஃபோனில் பேசி 2 லட்சம் ரூபாய்க்கு ஐஐடி கோர்ஸை விற்றுட்ருப்பான். ஸோ கிட்டத்தட்ட அத்தாரிட்டி அப்படின்ற இந்த விஷயத்தை தான் பயன்படுத்தி அந்த பொருளெல்லாம் உங்கள்கிட்ட விற்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரியான கால்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் இவ்வளோ பெரியாள் அவ்வளோ பெரியாள்னு உங்கள்கிட்ட சொல்லி பொருளை விற்க பார்ப்பாங்க. நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், நான் ரொம்ப அத்தாரிட்டியான ஆள் அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பாங்க.
ஸோ இப்படி உங்களை ஒருத்தவங்க ஏமாற்றி பொருள் விற்கிறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கலாம்? முதல் விஷயம், உங்கள்கிட்ட ஒருத்தவங்க பேசி இந்த மாதிரி பொருளை விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு அத்தாரிட்டி, நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டிக்கிறாங்கன்னா, அவங்க உண்மையாகவே எக்ஸ்பர்ட்டா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேளுங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்றத தெளிவாக பாருங்கள். அடுத்தது, உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்களான்றத யோசிச்சு பாருங்கள். யாருமே உங்களுக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட அட்வைஸ்க்கான எதுவும் ஒரு ஃபீஸ் வாங்காமல் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு உங்களை ஏமாற்ற போகிறான்னு தான் அர்த்தம். அடுத்த ரூல் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருள் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு தோணுதுன்னா, அதை நம்ம இன்னும் அதிகமாக நேசிக்கணும், அதை நம்ம இன்னும் அதிகமாக வேல்யூ பண்ணணும், அதை அபகரிக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரூல். ஸோ பொதுவாக நம்ம ஒரு பொருள் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும், இது இங்கேயே தான் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா, அதை எப்போ வேணால் எடுத்துக்கலாம்னு அதை கண்டுக்கவே மாட்டோம். அது இங்கே தான் இருக்குது ஆனால் யாராவது எடுத்துருவாங்க அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, உடனடியாக அதை நம்ம போய் எடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் இந்த ரூல். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்று இருக்குது, அது நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றத பற்றிலாம் யோசிக்காமல், அது நிறைய இருக்கா இது ரொம்ப கம்மியாக இருக்கான்றதை பார்த்து அதை வேல்யூ பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த ரூல்குள்ளே தான் வரோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஏன் இப்படி நடக்குதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாருன்னா, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்க்கான ஒரு ஃபைட் தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நான் எடுக்கணும், எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் ஒரு பொருள் நம்மளை விட்டு போகிறப்ப அதை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா. ஒரு பொருள் அங்கேயே இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் அது போகுதுன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இல்லை. ஸோ அதை அபகரித்து நம்ம கூட வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் நம்மள்ட்ட இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு பொருள் நம்மளை விட்டு போகிறப்ப அதை அபகரிக்க நினைக்கிறோம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஒரு 2 வயசு குழந்தை இதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தும் அப்படின்னும் சொல்கிறார். அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது செஞ்சு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த குழந்தைக்கே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வேணான்னு சொல்லும். குழந்தை எப்போவுமே ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும், ஆனால் அன்னைக்கு அந்த பொம்மை அது கையில் கிடைக்காதனால வேற ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும். திடீர்னு இந்த பொம்மை அந்த குழந்தைக்கு பிடிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதை வச்சிருக்கிறத வாங்கினீங்கன்னா உடனே கத்த ஆரம்பிக்கும். ஸோ அங்கே அந்த குழந்தை அதுக்கு அந்த பொம்மை வேணுமா வேணாமான்லாம் யோசிச்சு பார்க்கல, நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ பொதுவாக 2 வயசுக்கு மேலே தான் இந்த பழக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. 2 வயசில் தான் நம்மளை நம்ம தனிப்பட்ட ஒரு மனிதனாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்கேர்சிட்டி பிரின்சிபலை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது பொருள் வாங்க போவோம், 2 தான் பேலன்ஸ் இருக்குது, 1 தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஃபர் இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டில் போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் பே பண்ணலன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரூலை பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறப்ப நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடும்னு நினச்சா நமக்குள்ளே ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகுன்றத புரிஞ்சுக்கோங்க. 2வது, யாராவது ஒருத்தவங்க இன்றைக்கி வாங்கினா தான் நீங்கள் வாங்க முடியும், நாளைக்கு இதை வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அதை வாங்கவே வாங்காதீங்க. ஒரு பொருளை ஸ்கேர்ஸ்னு உங்கள்கிட்ட சொன்னால் அதை வாங்கவே வாங்காதீங்கன்னு இந்த அர்த்தம் சொல்கிறேன். பொதுவாக வியாபாரம் பண்ணுறவங்களோட நோக்கம் என்னென்னா, பொருளை உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு தான். ஸோ இன்றைக்கே நீங்கள் வாங்கணும், நாளைக்குன்னா இதோட ஆஃபர் போய்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க போய் தான் சொல்கிறாங்க. நாளைக்கும் உங்கள்கிட்ட பொருள் விற்கணுன்றது தான் அவங்களோட கோல். ஸோ அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, இன்றைக்கே வாங்கணும்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த பொருளை வாங்காதீங்கன்னு சொல்கிறார். 3வது என்னென்னா, ஸ்கேர்ஸான பொருளை வாங்கலாம். சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கேர்ஸாக தான் இருக்கும். இல்லைனா சில ஆர்ட் ஒர்க் இருக்கும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அந்த ஆர்ட் பீஸு, அதெல்லாம் ஸ்கேர்ஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கேர்ஸான பொருளை வாங்குறீங்க, ரொம்ப குறிப்பிட்ட அளவில் இருக்கிற பொருளை வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் நார்மலான தேவைக்கு வாங்குற சில பொருட்களுக்கு இந்த ரூலை பயன்படுத்தாதீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ரூல்ஸ் தான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன். இந்த புத்தகத்தில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள், நிறைய கதைகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறதுக்கான நேரம் இந்த வீடியோவில் இல்லை. ஸோ இதில் படித்த சில முக்கியமான சொசைட்டிக்கு தேவையான விஷயத்தை செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன். மற்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கி கட்டாயம் படிங்க, ரொம்ப நல்ல புக். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எந்த புக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.